வெல்கம் டு ஜிகே சாஃப்டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் பண்ண அதே கேரக்டர் தான். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த கையோட வேல்யூலாம் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது. செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள். லாஸ்ட் டைம் வீடியோவில் செலக்ட் பண்ணுறப்போ முட்டி வரைக்கும் வந்திருந்தது. ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் நான் ட்ராயிங்குள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக பைவெட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நானாவே மேனுவலாக மறுபடியும் வச்சு. ஸோ ஓகே, ஏற்கனவே நீங்கள் பண்ணுறப்போ கரெக்டாக பர்ஃபெக்டான கேரக்டர் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து கண்டினியூ பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறப்போ இது மாதிரி சில நேரத்தில் ட்ராயிங்ஸ் கொஞ்சம் மாறி போனதுனால இப்போ நானே மேனுவலாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எதுக்குன்னா, இப்போது இந்த இடத்துல தான் நம்ம வந்து அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஃபேஸ் வந்து எப்படி ரிக் பண்ண போகிறோன்றது மட்டும் பாருங்கள். ஏற்கனவே நான் சொல்லுது ஃபுல் ஹெட்டு நம்ம அப்படியே ரிக் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஹெட்டுன்றது ஒரு காலமில் இருக்கும், பட் ஹெட்டுக்குள்ளே இருக்கிற ஐ, நோஸ், மவுத், எஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஹெட்டு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ரிக்கோட பேசிக்கு ப்ளஸ் வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக ரிக் பண்ணுன்ற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் லாஸ்ட் டைம் கிளாஸில். மிஸ் பண்ணவங்க லெசன் ஃபைவ் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அது ரொம்ப பெரிய வீடியோ. அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவு ரிக்கிங்ன்ற நாலேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். எப்படி பண்ணலான்ற ஒரு வியூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அட்வான்ஸ் டூலை வச்சுக்கிட்டு இதில் இருக்கிற கேரக்டரோட ஃபேஸை நம்ம எப்படி ரிக் பண்ண போகிறோன்றது. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் பண்ணதில் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். இப்போது ஐயெல்லாம் தனித்தனியாக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு காம்போசிட் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் ஹெச். அதுக்கு இந்த காம்போசிட்டை நான் எதுக்கு இடையில வைக்கிறேன்னா, ஹெட்டுக்கும் நெக்குக்கும் இடையில நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த காம்போசிட்டை கூட நம்ம டைரெக்டாக கொண்டு போய் ஹெட்டோட காம்போசிட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து அடிஷ்னலாக பண்ண போகிறது ஐ. ஓகேங்களா, இது தேவைப்படுறப்ப நம்ம வச்சுக்கலாம், வேணாம்னா எடுத்துக்கலாம். எதுக்காகனா, நான் இப்போ வந்து ரெண்டு ஐக்கும் தனித்தனி ட்ராயிங் க்ரியேட் பண்ணணும் டோட்டலாக. அதனால் காம்போசிட் நான் வந்து ஃபஸ்ட் இதுக்கு டோட்டலாக ஐன்னு வச்சுக்கலாம் இந்த காம்போசிட்டோட நேமை. ஓகேங்களா, இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு எஸ்கேப் நான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. என்டர் அடித்தாலும் ஓகே தான், என்டர் அடிச்சுட்டு எஸ்கேப் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களுக்கு ரீட் ஆகிடும். சேவ் பண்ணுறதுலாம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ இந்த ட்ராயிங் வந்து ஐன்னு கொடுத்துடலாம், லெஃப்ட் ஐ. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த ஐ போயிட்டு இந்த லைன் ட்ராயிங்கை காப்பி பண்ணிக்கலாம் லெஃப்டில் இருக்கிறதுனால. ஃபேஸ் பண்ணிட்டாங்களா. ஸோ நம்மளுக்கு இன்சைடில் இருக்கிற இது தேவைப்படாது. எதுக்குன்னா, நம்ம தனித்தனியாக பண்ணணும். எதுக்குன்னா, அனிமேஷன் பண்ணுறப்போ இது ஐபால்லாம் மூவ் பண்ணணும்னு நம்ம, அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். லைன் ஆர்ட்டில் தான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இன்னொரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணிப்போம். ஐபால் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் ஆட் அண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஐபால் க்ரியேட் பண்ண போகிறோம். மேனுவலாக நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுலேருந்து காப்பி பண்ணலை. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் எவ்வளோ கொடுத்துருந்தோம், ரெண்டு கொடுத்துருந்தாங்களா, அதே ரெண்டே கொடுத்து இப்போ மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, ரவுண்டாக வச்சுருக்கேன், ஓவரில் பண்ணலை. ஐபால் என்றைக்குமே ரவுண்டாக தான் இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம கலர் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த கலரையும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். ஐபால்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே கிளிக் பண்ணோன்னே இந்த விண்டோவில் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ லைன் ஆர்ட்லேயே இருக்கிறதுனால கலர் ஆர்ட்லேருந்து காப்பி பண்ணி, லைன் ஆர்ட்லேருந்து கலரை மட்டும் காப்பி பண்ணி கலர் ஆர்ட்டுக்குள்ளே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். லைன் ஆர்ட்டில் அந்த லைன் அப்படியே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி ஐ உள்ளே போயிட்டு இந்த லைன் ஆர்ட்டில் இருக்கிற லைனை காப்பி பண்ணி கலர் ஆர்ட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு ஐயோட கலர் என்ன பண்ணியிருந்தோம், ஒயிட் வச்சுருந்தோம், கரெக்டுங்களா. இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் லைன் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லேயே வேறு ஏதாவது ஒரு எம்டி ஏரியாவில் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஒயிட் கலரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே விசிபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐ ப்ரெஸ் பண்ணி கலரை ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஷிஃப்ட் டெலிட், அதாவது செலெக்ஷன் தவிர மற்ற. ஆ, இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் இருக்குது நிறையா இந்த ட்ராயிங்குள்ளே இவ்வளோ இருக்குது. பட் எனக்கு இந்த நடுவில் இருக்கிற இந்த ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும், மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்றப்போ Alt S செலெக்ஷன் டூலை எடுத்துக்கிட்டு எது வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலிட் அடிச்சிங்கன்னா செலக்ட் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும்.
ஓகேங்களா. இதுதான் இதோட கான்செப்ட். நான் லாஸ்ட் டைம் வெறும் அவுட்லைனை வச்சு சொன்னதால உங்களுக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் தெரியல. அதனால எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மூணு லைனை போட்டுட்டு அதோட டெலிட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லை. இது எல்லாத்தையுமே இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹெட் இருக்கட்டும், இது எல்லாமே கம்பைன் ஆனதுனால இந்த டூலை வச்சு அப்படியே டெலிட் பண்ணிடுறோம். டெலிட் பண்ண உடனே அந்த சர்ஃபேஸ் இருந்தது எல்லாமே போயிடுச்சு. ஆனால் நம்மள்ட்ட ஐ இருக்குது. ஓகேங்களா. இந்த ஐ எங்கன்னா ஃபேஸுக்கு மேலே வரணும், அப்போ தான் ரீட் ஆகும். ஓகேவா. நான் ஃபேஸுக்கு கீழே வச்சுட்டேன். அதில் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி வர வர ஃப்ரண்ட்டில் வந்து மேலே மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் நம்ம பண்ணுற ட்ராயிங். இதுக்கு பின்னாடி நீங்கள் கனெக்ட் பண்ண அந்த ட்ராயிங்க்கு பின்னாடி கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஐ, ஒரு ஐபால். இப்போது ஐ இருக்குது, ஐபால் இருக்குது. ஐபால் ஐக்கு மேலே வரணுன்றதுனால நான் மூவ் பண்ணிக்கிட்டேன். நோட இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஏரியாலாம் வரப்போகுது. இந்த இடத்துலலாம் கட் பண்ணுறது எப்படின்றத கட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன். இப்போது ஐக்கு வந்து லைன் ஆர்ட், கலர் ஆர்ட் ரெண்டுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமா. இப்போது லைன் ஆர்ட்டில் இருக்கிற இந்த ஐயோட அவுட்லைன் கலரை மாற்றிப்போம். இதுக்கு நம்மளுக்கு அவுட்லைன் தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கலரை கிரியேட் பண்ணப்போ ஐ லைன் வச்சுக்கலாம். ஐ லைன் கலர், ஆ இதுக்கு ஐ லைன் கலரில் வந்து பிளாக் சூஸ் பண்ணிப்போம். கலெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஆ இப்போ ஐ லைன் கலரில் தான் இருக்குது. இப்போ லைன் ட்ராயிங் நம்ம டெலிட் பண்ணாலும் ஐ லைன் கலரில் இருக்கிறதுனால இது டெலிட் ஆகாது. ஓகேங்களா. ஓகே, இப்போ லைன் ஆர்ட்டில் லைன் இருக்குது, கலர் ஆர்ட்டில் கலர் இருக்குது ஐக்கு. அதனால் ரெண்டுமே தனித்தனியாக நம்மளுக்கு தேவை. வச்சுக்கிறலாம். இப்போது இந்த ஐ பால், இது ரொம்ப முக்கியமான கிளாஸு. இதை வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இந்த இடத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த கட்டர்லாம் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஐ பால் வந்து அந்த ஐக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்மளோட கண் வந்து கண்ணில் இருக்கிற பிளாக் கலர் ஐபால் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே தானே இருக்குது. கண்ணை விட்டு வெளியில் மூவ் ஆகாது. இதுக்கு நம்மளோட ஸ்கின் அதை கரெக்டாக கவர் பண்ணி வச்சிருக்கனால போவாது. ஸோ இது நம்ம ஸ்கின்குள்ளே ஐ இருக்குது, அந்த ஐக்குள்ளே தான் அந்த ஐபால் இருக்குது. ஸோ நம்ம ஐக்குள்ளே தான் இருக்கிற ஐபால் விசிபிள் ஆகணும், மற்ற இடத்துல எங்கே வந்தாலும் தெரியக்கூடாது. ஸோ நம்ம இந்த நோட் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். இன்கேஸ் உங்கள் நோட் லைப்ரரி இல்லைன்னா இந்த ப்ளஸ்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட் லைப்ரரின்னு இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணி பரவாயில்லச்சிக்கோங்க. இந்த நோட் லைப்ரரியில் உங்களுக்கு ஃபேவரட்டாக அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஏரியா ஃபேவரட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட மேனுவலாக கட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா சியூட்டின்னு அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு லெட்டர் அடிக்கிறப்பே அது விசிபிள் ஆகிடும். அந்த கட்டரை கனெக்ட் பண்ணிக்கிறணும். இந்த இடம் நான் கற்றுக்கிறப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. பட் நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் புரியலனா கூட ரிவைண்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். எதுக்குன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. கட்டரில், அதாவது கட்டரில் ரெண்டு டாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்ததில் மேலே ஒரு பெக்குக்காக உள்ளே இருக்கும், கீழே இருக்கிற கனெக்டருக்காக ஒன்று இருக்கும், ரெண்டு டாட்ஸு. ஆனால் கட்டரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே இருக்கிற கனெக்டருக்கும் ஒன்று இருக்கும், அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போது இந்த ஐக்குள்ளே ஐபால் தெரியணும், அதுதான் நம்மளோட கோல். இப்போ அது மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போது ஐக்குள்ளே ஐபால் தெரியணும். இதை கனெக்ட் பண்ணி காம்போசிட்டில் கொடுத்துட்டா கனெக்ட் ஆகிடும். ஓகே, இது என்ன மாதிரி கனெக்டர் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. மேட்டுன்றது வந்து ஐ, அதாவது ஒரு கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாத்துக்குள்ளே தெரியக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் இந்த இடத்துல விசிபிள் ஆகுதுல இமேஜ். நம்மளுக்கு இமேஜ்ன்றது தான் ரீட் ஆகணும். எதுக்குள்ளே ரீட் ஆகணும், இந்த ஐக்குள்ளே ரீட் ஆகணும். கரெக்டுங்களா. ஐயிலேருந்து நம்ம ஒரு கனெக்டர் இது மாதிரி எடுக்கலாம். இந்த டாட்டை பிடிச்சி நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு லைன் கிடைக்கும், அதாவது வயர் மாதிரி வருது பார்த்தீங்களா. அந்த வயர் வந்து எடுத்துகிட்டு நான் அந்த மேட்டில் கொடுத்துருக்கேன். மேட்டுன்றது அந்த மேட்டுக்குள்ளே பார்த்தீங்களா, மேட்டுக்குள்ளே ஐபால் தெரியணும். மேட்டுக்குள்ளே ஐபால் தெரியும், தெரியுதுங்களா. இப்படி ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணவுடனே இந்த ஒயிட் எங்கே போணுச்சு. ஸோ நம்மளுக்கு ஒயிட்ன்றது செப்பரேட்டாக ரீட் ஆகிட்டே இருக்கணும். அதாவது அந்த ஐன்றது வந்து ரீட் ஆகிட்டே இருந்தால் தான் ஐபால் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம ஐயோட கனெக்டரை நேரடியாக எடுத்துகிட்டு வந்து காம்போசிட்டில் கொடுக்குறோம். இப்போது
இந்த ஐபால் கலரும் இந்த அவுட்லைனுக்கு மேலே ஓவர்லாப் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே பிளாக் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் வரலாம். ஸோ நான் ஐயோட கலரை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஐயோட ஐபாலோட கலரை லைட்டாக ஒரு ரெட்டிஷுக்கு கொண்டு போய் வச்சுக்கிறலாம். இந்த ரேஞ்சில் இதில் இருக்கிற லைனாத்த நம்ம நோட் லைப்ரரியில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஓ கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அந்த இடத்துக்கு போவோம். அதுக்குள்ளே இருக்கிற லைன் ஆர்ட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்லைன் இந்த ஐபாலுக்கு ஐபாலுக்கு மேலே உங்களுக்கு ரீட் ஆகணும். எதுக்குன்னா, இப்போது ஐயை வந்து கட்டராக வச்சாச்சு ஐபாலுக்கு, ஆனால் இந்த அவுட்லைன் ரீட் ஆனால் தான் கண்ணுக்கு சுற்றி இருக்கிற அவுட்லைன் அந்த அவுட்லைனுக்குள்ளே இருக்கணும். ஸோ நம்ம அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதையும் ட்ரா பண்ண தேவையில்லை. மறுபடியும் அதே நோட் லைப்ரரியில் போயிட்டு லைன் ஆர்ட்டுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று வரும். அதை எடுத்து எங்கள் ஐபாலுக்கு மேலே வரணும், கரெக்டாக இதே ஐயிலேருந்து நம்ம எடுத்து கொண்டு வந்து இந்த லைன் ஆர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக செட்டில் ஆயிடும். புரியுதுங்களா? இப்போ பெக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரவுண்டு கிரியேட் பண்ணி அந்த ரவுண்டோட மிடில் நம்ம பெக்கு கிரியேட் பண்ணோம், கரெக்டுங்களா? பெக்கோட பைவெட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பட் இந்த ஐபாலுக்கு நம்ம மேனுவலாக வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தோம்னா ரெண்டு ஐபாலுக்கு உண்டான ரெண்டு பெக்கு, ஐக்குண்டான ரெண்டு பெக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதோட பைவெட்டை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். டிராயிங்கோட மிடில் தான் இருக்கும். இப்போ நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது எதுக்குன்னா ஐபால், அடுத்து ஐக்கு அப்ராச்மெண்ட்டாக உங்களுக்கு ஓரளவு ரீடபுளாக இருக்கிற ஒரு ஓரளவுக்கு மிடிலாக இருக்கிற மாதிரி. எதுக்குன்னா இதை நம்ம ரொட்டேட்லாம் பண்ண போகிறது இல்லை, ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பாயிண்டபுளாக வச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம இது வச்சாச்சு. இப்போது ஐபால் ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துடுறேன். செலெக்ஷன் டூலுக்கு வந்தாச்சு, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கு. இப்போது ஐயை நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் கட் ஆகாது. இப்போது ஒரு அனிமேஷன் பண்ணுறப்போ நம்ம ஐ இந்த பக்கம் பார்க்குது, இந்த பக்கம் பார்க்குது அப்படின்றப்போ ஈஸியாக இருக்கும். இது மற்ற டூல்லலாம் இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக பண்ண முடியாது. நம்மளால் இந்த டூன் பூமை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக அனிமேட் ஆகும். இப்போது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு வியூ தான். மற்ற எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் ஒரு ஒரு கேரக்டரையும் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணி ரிக் பண்ணணும். பட் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேரக்டரை ப்ரொஃபஷனலாக ரிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதோட வியூவை வச்சு தான் அடுத்தடுத்த டேர்ன் அரவுண்டு இதோட கீழே தான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங்கே டூப்ளிகேட் பண்ணி டேர்ன் அரவுண்டை க்ரியேட் பண்ணலாம். அந்த கேரக்டர் 360 அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகும், திருப்பலாம். கேரக்டர் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்குது இல்லை நின்றுட்டு இருக்குது, அப்படியே திரும்பணும்னா அப்படியே அந்தளவுக்கு ஸ்மூத்தாக உடையாமல் நம்ம ரியல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த வியூவில் அது திரும்பும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற ஆப்ஷன் இதில் இருக்கிறதுனால இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த டூன் பூம் உங்களுக்கு மற்ற சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேங்களா? இப்போது ஒரு ஐ ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு காம்போசிட் கிரியேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஹெச்சு. காம்போசிட்டில் பாஸ்த்ரோ கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தேன், மறந்துடக்கூடாது. நான் அடிக்கடி எனக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சிடும், நான் டக்குன்னு மாற்றிடுவேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுறப்பையும் இந்த பாஸ்த்ரோ கொடுங்க. இந்த பாஸ்த்ரோவோட ஒர்க் என்னன்றதை நீங்கள் டேர்ன் அரவுண்டு பண்ணுறப்ப தான் தெரிய போகுது. ஸோ நான் இந்த கேரக்டரை ஃபுல்ஃபில்லாக முடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த கேரக்டரோட லுக்கே சேஞ்ச் ஆகிருக்கும். அதே நேரத்தில் அனிமேஷன் பண்ணுறதுக்கு உண்டான மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அனிமேஷனும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ஐ ரெடி பண்ணணும். ஏற்கனவே நம்ம பண்ணதுனால அதுலேருந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு இந்த அவுட்லைனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். காப்பி, கண்ட்ரோல் ஆர், புது டிராயிங் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிராயிங் பேர் ஐபால் ரைட்னு வச்சுக்கலாம். ஐ ரைட். ஓகேங்களா? அதை கொண்டு வந்து இந்த காம்போசிட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு போய் பேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ளிப் பண்ணிக்கலாம், லைட்டாக கொஞ்சம் மாறி இருந்தாலும் மாறி இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணு பண்ண பிறகு அதோட ஃப்ளிப்பு தான் பண்ணணும். பார்த்திங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா. அப்படியே காப்பி பண்ணி அப்படியே மூவ் பண்ணக்கூடாது. ஃப்ளிப் பண்ணி ஏற்கனவே இருந்த அதே பொசிஷனில் நான் மேட்ச் பண்ணிடுறேன். இது நம்ம பண்ணுறப்பவே இதெல்லாம் பண்ணணும். பட் உங்களுக்கு அந்த ரிக்கிங் ஈஸியாக புரிய வைக்கணும். இதுக்கு இதுக்கே ஒரு கிளாஸ் எடுக்கின்றதுனால தான் நான் இதை வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லலை லாஸ்ட் டைம் கிளாஸில்.
இதை காப்பி பண்ணி கலர் ஆர்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு கையோட கலர்லாம் வச்சுக்கிட்டே போயிடலாம். நம்ம ஐயோட கலர் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஐ ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஐ பால். இப்போது இதையே நான் காப்பி பண்ணி ஷிஃப்ட்டு அதாவது ஸ்பெஷல் பேஸ்ட் கண்ட்ரோல் பி கொடுத்த உடனே அதே டிராயிங் வந்துருச்சு. பட் நம்ம வந்து ரைட்டுன்னு மாற்றணும் நேம். ஓகேங்களா, மாற்றிட்டு அதையும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடும். ஆனால் இதோட பொசிஷன் அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இதே ஃபார்மெட்டு தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். நோட் லைப்ரரியில் போயிட்டு கட்டர் எடுக்கிறோம், ஐபாலை மேலே கொண்டு வரோம். எதுக்குன்னா ஐபால் தானே மேலே இருக்குது, அதனால் ஐபாலை மேலே கொண்டு வந்துட்டோம். அந்த ஐயோட ஒயிட் ஏரியாவை கீழே கொண்டு போயாச்சு. இப்போது கட்டர், இந்த கட்டரில் என்ன பண்ணணும், ஐயை கொண்டு வந்து மேட்டாக வைக்கணும், ஐபாலை கொண்டு போய் விசிபிளில் வைக்கணும். இப்போது விசிபிள் ஆன பிறகு கட்டான ஏரியா தான் நமக்கு தெரிய போகிறதுனால இது நம்மளுக்கு தேவையில்லை. டைரெக்டாக நம்ம ரீட் பண்ண போகிறதில்ல, கட் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம். அதாவது அது கட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணியாச்சு, இப்போ வச்சாச்சு. இப்போது இந்த இடத்துல என்ன ஒயிட் கலரில் மாஸ்க் மட்டும் போட்டிருக்குது, இதை மாஸ்க்கை தவிர்த்து மற்ற இடம்லாம் பிளாக் ஆகிருக்குது. இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ரிவர்ஸ். அதாவது என்னன்னா இது வந்து பார்க்குறப்ப புரியாது. ஆக்சுவலாக என்னென்னா கண்ணுக்கு வெளியில் மட்டுமே தெரியற மாதிரி, கண்ணுக்குள்ளே போகிறது எதுவுமே தெரியாது. ஆனால் கண்ணுக்கு மேல் லேயரில் தான் இருக்குது, அதாவது ஐக்கு மேலே தான் மேல் லேயரில் தான் இது இருக்குது. பட் உங்களுக்கு இது ரிவர்ஸில் வேலை செய்யுது, கட்டர் வந்து ரிவர்ஸ். புரியுதுங்களா, டபுள் கிளிக் பண்ணால் தெரியும். கட்டரை வந்து ஆப்போசிட்டாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது ரிவர்ஸில் தான். அதாவது எப்படின்னா கட் பண்ண ஏரியாவுக்குள்ளே தெரிகிற ஒரு ஆப்ஷனு, கட் பண்ண ஏரியாவை விட்டு வெளியில் தெரியறது மட்டும்தான் ரீட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ரெண்டு ஆப்ஷனாக இதில் இருக்கும், நீங்கள் அதே வந்து டபுள் கிளிக் பண்ணால் தெரிஞ்சுக்கும். இது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகலை, பட் வேற ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அது வந்து இதே சீனில் நான் உங்களுக்கு அது வந்து பார்க்குறப்ப புரியாது. எதுக்குன்னா அந்த ஏரியாவை விட்டு வெளியில் வர்றது மட்டும்தான் தெரியுன்றதுனால இது கட்டரில் இருக்குதா இல்லையான்றதுனால ரீட் ஆகாது. அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி ரிவர்ஸ் கட்டருக்கு தேவைப்படுற இடத்துல நான் கண்டிப்பாக இந்த நம்ம கேரக்டர் பண்ணுறப்ப தேவைப்பட்டுச்சுன்னா அது எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப புரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம், லைன் மட்டும் மேலே விசிபிள் ஆகிற மாதிரி பண்ணணும். எதுக்குன்னா லைனுக்கு மேலே ஓவர்லாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஐபாலு, அதனால லைன் ஆர்ட்டுன்னு ஒன்று சொல்கிறோம் தெரியுங்களா. அந்த லைன் ஆர்ட்டை கொண்டு வந்து ஐயோட லைனை எடுத்து எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் வச்சா தான் லோட் ஆகும். பார்த்தீங்களா லோட் ஆகிடுச்சு, நான் எடுத்து விடுறேன் பாருங்கள், கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இப்போது இதுக்கும் நம்ம பெக் வைக்கிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி வச்சுருக்கேன், ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இதுக்கு பை வெட்டேன். இது ரவுண்ட்லேயே இருக்கிறனால அப்ராக்சிமேட்டாக அப்படி வைக்கிறப்ப நம்மளுக்கு ரவுண்டு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு எடுத்து இதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் விடலாம். ஓகே, இந்த ரெண்டத்தையுமே சேர்த்து மொத்தமாக சேர்த்து ஒரு பெக் வச்சிடலாம். அந்த பெக் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு கண்ணுக்கும் சேர்த்து மிடில் வச்சிடலாம். ஓகேங்களா, அதாவது ரெண்டு கண்ணையுமே சேர்த்து மொத்தமாக சேர்த்து ஒரு பெக்கில் வச்சுருக்கேன். எதுக்குன்னா இதை அப்படியே இப்படி மூவ் பண்ணிக்கிறலாம். ஓகே, இப்போது ஏற்கனவே ஹெட்டுக்குள்ளே போயிட்டு தேவையில்லாத இருக்குன்னு ஆல்ட் கியூ கொடுத்துட்டோம்னா இதை எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணோம்னா மொத்தமாக டெலிட் ஆகிட்டு. நீங்கள் டெலிட் பண்ணுறப்பே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரியும் பார்க்குறப்பே, அதனால் அதை நீங்கள் டெலிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா கூட நீங்கள் டூல்ஸை கூட மாற்றி வச்சுட்டு செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா கொஞ்சம் விட்டு விட்டால் கூட டெலிட் பண்ணிக்கலாம். டூல்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது டெலிட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போது ஐ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது எதுக்குள்ளே இருக்கிறோம், ஃபேஸுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் ஃபேஸு, ஃபேஸுக்குள்ள மேலே தான் ஐ இருக்குது. இப்போது இதை சேர்த்து மொத்தமாக ஒரு ஹெச், ஒரு காம்போசிட் பாஸ்த்ரோ கொடுத்துப்போம். இதெல்லாம் எதுக்காகன்றத அடுத்தடுத்து உங்களுக்கு புரியும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு காம்போசிட்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஹெட்டோட காம்போசிட் அது, ஏற்கனவே இருக்கிற ரெண்டு ஐயோட லைனையும் எடுத்துகிட்டு இந்த காம்போசிட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போது ஐக்கு தனியாக காம்போசிட் ரெடி ஆகிடுச்சு.
ஏற்கனவே ஒரு ஒரு ஐக்கும் ஒரு காம்போசிட், இது ஒரு ஒரு செட் ஆஃப் ஐயோட காம்போசிட், இது ஒரு செட் ஆஃப் ஐயோட காம்போசிட், இந்த ரெண்டு செட் ஆஃப் ஐயோட காம்போசிட் இங்கே இருக்குது. காம்போசிட்ன்றது ஒருங்கிணைக்கிறது, ஒன்றா வச்சுக்கிறது அது எல்லாத்தையும். இது மாதிரி நிறைய காம்போசிட்லாம் நீங்கள் கேரக்டர் கிரியேட் பண்ணுறப்ப தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட் வியூன்றதுனால ஓரளவுக்கு ஒரு ஒரு பேசிக்லேருந்து நம்ம போயிட்டுருக்கிறோம், ஒரு அட்வான்ஸ் டூலும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ரொம்ப கவனமாக பாருங்கள். இதோட பெக் எதில் கனெக்ட் ஆகிருக்கும்னா, ஃபேஸ் இருக்குது தெரியுங்களா, இந்த ஃபேஸுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு ஐபாலும் செலக்ட் பண்ணியிருக்கோமா, பெக் பண்ணுறோம், பி ஏபின்னு இருக்குல்ல, பி செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணால் ஃபேஸை விட்டு வெளில வருது பாருங்க, கரெக்டாக ஃபேஸை விட்டு வெளில வருது. ஸோ நம்மளோட முகத்திலேருந்து ஐ வெளில வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா இந்த ரெண்டு ஐயையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், ஃபேஸுக்கு கட்டராக போடணும். நல்லா புரிஞ்சுங்க, ஃபேஸுக்கு இந்த ரெண்டு ஐயையும் கட்டராக போட போகிறோம். எங்கே இருக்குது ஃபேஸு, இப்போ ஹெட் இருக்குதுங்களா, இப்போ ஃபேஸை மட்டும் தனியாக நம்ம க்ராப் பண்ணி எடுக்கணும். கண்ட்ரோல் ஆர், ட்ராயிங் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த ட்ராயிங் இங்கே ஒரு இடத்துல வந்துருச்சு. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலே கனெக்ட் பண்ணும், கண்ணுக்கு கீழே லேயரில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஃபேஸ் வைக்க போகிறோம். இதுக்கு நேம் வந்து ஃபேஸ்னு வச்சிடலாம். ஓகே, இப்போது இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபேஸோட ஏரியா மட்டும்தான் நமக்கு தேவை. இருந்தாலும் நான் இல்லை, எல்லாமே கம்பைன் பண்ணி குரூப் பண்ணதுனால நம்மளால் பிரிக்க முடியாது. நம்ம நேரடியாக ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக தேவையானதை மட்டும் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து லைன் ட்ராயிங் கலரே எடுத்துக்கிடலாம். லைன் ட்ராயிங் கலரில் தான் இருக்குது. ஓரளவுக்கு அப்ராச்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு கிரிட்டை போட்டு வச்சுக்கிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதான்னு தெரியும், ஃபேஸுக்கு நடுவில் வச்சுருக்கோமான்னு. வச்சுக்கிட்டு ஏற்கனவே வச்சுருக்கிற ஃபேஸை மேட்ச் பண்ணணும் கொண்டு போய்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ட்டு பிடிச்சிட்டிங்கன்னா டபுள் சைடு ஸ்கேல் ஆகும், எல்லா சைடும் ஸ்கேல் ஆகிடுச்சிங்களா. இப்போது ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்ஷன் சொல்கிறத விட அந்த ஃபேஸுக்கு கரெக்டாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஃபேஸோட கலரை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஸ்கின் கலர் தான் ஃபேஸோட கலர், நம்ம ஸ்கின்னுக்கு ஃபுல்லாகவே ஒரே கலர் தான். அதை ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைனை மட்டும் கட் பண்ணி லைன் ஆர்ட்டில் போட்டு வச்சுப்போம். இதுக்கு நம்ம லைன் ஆர்ட் ஆஃப் பண்ணாமே இருக்கோம். ஓகேங்களா, இப்போது ஃபேஸ் போட்டாச்சு. ஏற்கனவே இருக்கிற ஹெட்டை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஒரு பெக்கு கிரியேட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நம்ம ஹெட்டுக்கு ஒரு பெக்கு கிரியேட் பண்ண தெரியுங்களா, டி செலக்ட் பண்ணியிருக்கேன், டி கொடுத்து செலக்ட் பண்ணி ஏ கொடுக்குறேன். இந்த பெக்கை காப்பி பண்ணி ஸ்பெஷல் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். எதுக்குன்னா இந்த பெக்கில் நான் அப்டேட் பண்ணாலும் அந்த பெக்லேயும் அப்டேட் ஆகிடும், நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணோம்னா. ஸோ அதனால் இந்த ஃபேஸோட பெக்கை டெலீட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஹெட்டுக்கு கொடுத்துருந்தோம் தெரியுமா, பெக்கு பைவெட்லாம் வச்சு செட் பண்ணியிருந்தோம். வேண்டாம், எதனால் வேறு ஏதாவது இஷ்யூ வரப்போகுது, நம்ம புதுசாகவே கொடுத்துக்கலாம். பைவெட் எடுத்துகிட்டு வந்து அந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன்னா அந்த பாயிண்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்க, நான் அப்ராச்மெண்ட்டாக வச்சுருக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போது ஒட்டு மொத்தமாக இருக்கிற இந்த ஐ ஐயோட கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஃபேஸுக்கு கட்டராக மாற்றணும், கரெக்டா, கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். நோட் லைப்ரரியில் போயிட்டு கட்டரை எடுக்கிறேன். இந்த ஃபேஸை மேட்டில் கொடுக்குறோம். ஓகே, இந்த காம்போசிட்டை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக கொடுக்க தேவையில்லை, ஏன்னா கட் பண்ண ஏரியாக்குள்ளே தானே தெரிய போகுது, அதனால் டைரெக்டாக நம்ம கொடுக்க தேவையில்லை, கட்டரில் தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டோம், இதை எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே இருக்கிற ஃபேஸோட நெட்ஒர்க்கில் கொடுத்துட்டோம். யார் ரீட் ஆகலைன்னு தெரியுதுங்களா, நம்மளுக்கு விசிபிள் ஆகக்கூடிய ஏரியாவில் இல்லாமல் வெளியில் இருக்குது, வெளியில் வந்தால் தான் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ டபுள் கிளிக் பண்ணால் வந்துட்டுருக்கோம். அதாவது இதுக்குள்ளே தெரியணும், இதுக்குள்ளே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் இது வேலை செய்யும். இப்போது இதே ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி நான் வெளில போனால் அவுட்லைன் வெளியில் போகுது, இது ஓவர்லாப் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ பிளாக்லேயே இருக்கிறதுனால தெரியல, ஆனால் செலக்டடாக வச்சு பார்க்குறப்போ அவுட்லைன் ஓவர்லாப் ஆகுது. ஸோ அதே ஃபார்மெட்டு தான், இதுக்கு லைன் ஆர்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு
நெட்ஒர்க்கை நீங்கள் கொஞ்சம் பக்காவாக அழகாக ஸ்ட்ரக்சராக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது லைன் ஆர்ட்டை கொண்டு வந்து அதில் கொடுத்து, அதாவது இந்த லைன் ஆர்ட் மட்டும் ரீட் ஆகும், கலர் ஆர்ட் ரீட் ஆகாது. இந்த நெட்ஒர்க்கில் போய் பார்த்தா இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது என்னோடய சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதுனால தெரியல, பட் இதுக்குள்ளே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். எப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக படம் வரும், சம்டைம்ஸ் படம் வரும், சம்டைம்ஸ் தெரிய மாட்டேங்குது, பட் ஆக்சுவலாக தெரியணும் இந்த இடத்துல லைன் ஆர்ட்ன்றதுனால. இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன், ஓவர்லாப் ஆகலை பாருங்கள், லைனுக்கு அடியில் போகுது. ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போது பக்காவாக நம்ம வந்து ஃபேஸுக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். இன்னும் நம்மளுக்கு வைக்க வேண்டியது மவுத்தும் நோஸ் மட்டும்தான். இதை மொத்தத்தையும் நம்ம இப்போது ஹைட் பண்ணிக்குவோம். டி ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருந்தோம் தெரியுங்களா, அதை ஓப்பன் பண்ணிப்போம். அதிலேருந்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நோஸ் நோஸ் ட்ராயிங் கிரியேட் பண்ணியாச்சுங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கரலாம். ஏன்னா எல்லாமே முன்னாடி வரக்கூடியது தானே. ஒரு ஃபேஸை நான் எந்தளவுக்கு பிரிக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த விஷயத்துக்காக தான் நேற்று கிளாஸில் நான் லாஸ்ட் டைம் கிளாஸில் உங்களுக்கு வந்து அதை சொல்ல முடியல. ஏன்னா ஏற்கனவே அது 1.5 மணி நேரம் கிளாஸ் ஆகிடுச்சா, அதனால் வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில். இதுக்குள்ளே போயிட்டு நோஸை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இருக்கிற ட்ராயிங்கில் போயிட்டு ஃபேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு பெக்கு கிரியேட் பண்ணுறோம். இந்த பெக்கோட பைவட்டை நோஸுக்கு மிடில்லே கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து மவுத் கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே கொண்டு போயிட்டு ஏற்கனவே கிரியேட் பண்ண நேற்று கிரியேட் பண்ணி வச்சுருந்த அதே இடத்துல கிரியேட் பண்ணிக்கிட்டு மேட்ச் பண்ணிடுறோம். இப்போது இந்த லேயரில் இருக்கிற மவுத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது ஏற்கனவே ஓல்டாக இருக்கிற அந்த ஹெட்டை ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிறத எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஏ கொடுத்தா ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இது டோட்டல் 2 ஐ, இது ஹெட்டு. ஓகேங்களா, ஹெட்டு அதாவது ஐ செலக்ட் ஆன பிறகு அது ஐ எதுக்குள்ளே கனெக்ட் ஆகணும், ஹெட்டில் கனெக்ட் ஆகணும். நல்லா பார்த்துங்க, அதாவது ஃபேஸில் கனெக்ட் ஆகணும், ஹெட்டுன்ட்டேன் சாரி, ஃபேஸில் கனெக்ட் ஆகணும். அதே ஃபேஸில் தான் ஐயும் அதாவது மவுத்தும் நோஸும் கனெக்ட் ஆகணும். ஆனால் நம்ம இப்போ அனிமேஷன் பண்ணுறப்போ இந்த ஃபேஸை தவிர்த்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டையும் லைட்டாக மூவ் பண்ணணும்னு விரும்புவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த ஐக்கு மேலே இன்னொரு பெக்கை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் கனெக்ட் பண்ணி வச்சிடணும். ஏற்கனவே ஒரு ஐயோட பைவெட் இருக்குது தெரியுங்களா, அந்த பைவெட்டுக்கும் இந்த பைவெட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. அதனால் இதை கொண்டு போய் ஃபேஸ் அதாவது மவுத்தையும் நோஸையும் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்த ஐயோட பெக்குக்கு மேலே இன்னொரு பெக்கு, இது பேரண்ட்டாக மாற்றி இதுக்கு ஒரு சைல்டை க்ரியேட் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணிடணும். அதுக்கு பைவெட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு தெரியுங்களா, மொத்த ஃபேஸில் இருக்கிற ஐ நோஸ் மவுத் மூணுமே செலக்ட் ஆன ஏரியா, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணுவோம், பெக் பண்ணுறோம், செலெக்ஷன் டூலை வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை வச்சுட்டு பார்க்குறோம், பக்காவாக இருக்குது. எடுத்த உடனே 2 ஐயுமே செலக்ட் ஆகிறதுக்கு பதிலாக அதான் இப்போ நம்ம ரிக் பண்ணுறப்ப தான் நிறைய கன்ஃபியூஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாமே வந்து ரிக் முடித்த பிறகு எங்கெங்கெல்லாம் தேவை எக்ஸ்ட்ரா பெக் எதாவது க்ரியேட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஐக்கும் சேர்த்து ஒரு பெக்கு போட்டிருக்கோம்ல, இப்போ 2 ஐயும் தனித்தனியாக ஒரு ஐக்கும் தனித்தனியாக ஒரு பெக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற இந்த பெக்கோட பைவெட்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது ஐயோட பைவெட்லேயே கிரியேட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக கொண்டு போய் புதுசாக கிரியேட் பண்ண பெக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் மெயின் பெக் கனெக்ட் பண்ணிடலாம், அதாவது 2 ஐயுமே செலக்ட் ஆகிற பெக்கில். ஸோ அதே மெத்தடில் இந்த ஐயோட பெக்கை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அதாவது ரைட் ஐயோட பெக்கெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு புதுசாக கிரியேட் பண்ண பெக்கில் கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த பெக்கு என்ன பெக்குன்னா ஏற்கனவே ரைட் ஐயோட பெக்கை தான் டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். எதுக்குன்னா இதோட பைவட்டும்
இதோட பைவட் சேமா இருக்கணும். ஐ பால் உள்ள இருந்தாலும் அதோட பைவட் ரெண்டுமே சேம் தான். அதனால இதை கொண்டு போய் இங்கே கனெக்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம செலெக்ஷன்ல பண்ணுவோம். 1, 2 இந்த கண்ணை மட்டும் நம்ம தனியாக மூவ் பண்ண முடியும். இந்த ஃபேஸுக்குள்ளே எல்லாமே கட்டரில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ செகண்ட் ரெண்டு ஐயுமே செலக்ட் ஆகிடுச்சு. இது ரெண்டுமே பக்க ஃபேஸுக்குள்ளேயே மூவ் ஆகுது. 3rd one டோட்டலாக செலக்ட் ஆயிருக்கு. இப்போ டோட்டலாக செலக்ட் ஆனதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா, இது மட்டும் கட் ஆகுது, இது கட் ஆகாமல் போகுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் தெரியுங்களா, இந்த காம்போசிட் ஐக்காகவே ஒரு காம்போசிட் ரெண்டத்தையுமே கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, கட்டர் ஃபேஸை வந்து கட்டராக யூஸ் பண்ணதில், அந்த இடத்துல கொண்டு போய் இதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே க்ரியேட் பண்ண காம்போசிட்டில் கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா, இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கட்டர், அதாவது ஃபேஸோட கட்டர் ஐபாலுக்கு அப்ளை ஆகிட்டு இருக்கிறீங்களா, அந்த ஐபால் அதாவது அது அந்த டோட்டல் ஐக்கு அப்ளை ஆகிட்டுருக்கும் அந்த கட்டர். அந்த ஐயோட கட்டரோட காம்போசிட் இருக்குது தெரியுங்களா, மொத்தமாக கட் பண்ணி வச்சிருக்கிற காம்போசிட், அந்த காம்போசிட்டில் கொண்டு போய் தான் நான் டோட்டலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். எதையும் எதையும்னா மவுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன், நோஸையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நல்லா க்ளோஸாக பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஏற்கனவே ஐ கிரியேட் பண்ணியிருக்கிற காம்போசிட்டுக்கு நான் ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு காம்போசிட் கிரியேட் பண்ண தெரியுங்களா, அந்த காம்போசிட்லேருந்து வர்றது தான் ஃபேஸோட கட்டரில் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போது ஐயோட காம்போசிட்லேயே மவுத்தையும் நோஸையும் கனெக்ட் பண்ணுறது மூலியமாக அந்த ஏற்கனவே அப்ளை பண்ண கட்டரோட எஃபெக்ட்டு இந்த நோஸ்லேயே அப்ளை ஆகிருக்கும், மவுத்துலேயும் அப்ளை ஆகிரும். அந்த எப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ பாருங்கள். பிக் பண்ணுறேன் பி, செலக்ட் பண்ணிவிட்டு நான் நவுத்தி மூவ் பண்ணுறப்போ இதுவும் அதுக்குள்ளேயே அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போது சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கேரக்டர் லெஃப்ட்டில் பார்க்குது அப்படின்னா இப்படி பார்க்க வைக்கலாம், ரைட்டில் பார்க்குதுன்னா இப்படி பார்க்க வைக்கலாம். அனிமேஷன் பண்ணுறப்போ, இப்போ உங்களுக்கு இது அனிமேஷன் கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலை, இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் நான் சின்ன அனிமேஷன் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 2 இயர்ஸ் வேணும், கரெக்டுங்களா? எவ்வளோ உங்களுக்கு ஒரு சின்னோண்டு ஒரு சின்ன ஃபேஸு, இந்த ஃபேஸ்லேயே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, இன்னும் ஐ ஹைலைட்லாம் வைக்க போகிறோம். ஐ ஹைலைட் வச்சாலும் இதே மாதிரி தான் செலக்டரில் வரும். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ரிக்கிங்கில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக கொண்டு போக விரும்பலை, பேசிக்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டீட்டெயில். இப்போது நெக்ஸ்ட் இயர் இதை ஓப்பன் பண்ணணும். ஏற்கனவே நேற்று வரைஞ்சி வச்சுருந்த ட்ராயிங் தான் இதோட, நம்ம எல்லாத்தையுமே டைரெக்டாகவே இப்போ ட்ராயிங் பண்ணிக்கலாம். எங்கே போனால் ஃபேஸுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ இந்த நெட்ஒர்க்குக்கு இந்த இடத்துக்கு பின்னாடியே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணுறதெல்லாம் லெஃப்ட் இதுக்கு ஒரு பெக்கை க்ரியேட் பண்ணிக்குவோம், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த பெக்கு எங்கே கனெக்ட் ஆகணும்னா கடைசியாக கனெக்ட் ஆகிற ஃபேஸோடு தான் போய் முடியும். ஓகே, இப்போது லெஃப்ட் இயரை நம்ம வரைஞ்சி வச்சிடலாம். இப்போ ரவுண்டு தான் போடுறேன். கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைன் ட்ராயிங் கலரு எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே இருந்த இயர்ஸுக்கு நேராக நான் வச்சு அதை அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டூலை வச்சு நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது பென் டூல், ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஃப்ளாஷ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த டூல் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க கூட இப்போ பார்த்துங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணாலே அட்ஜஸ்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் நியர்பை காது மாதிரியே வச்சாச்சு. இதுக்கு ஸ்கின் கலரையும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகே, இப்போது கலர் ஆர்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து கலருக்குள்ளேயே போட்டுரும், கலர் ஆர்ட்டுக்குள்ளே. அதாவது கலரை மட்டும் கட் பண்ணி எடுத்து கலர் ஆர்ட்டை போட்டோம், லைன் ஆர்ட் கலர் ஆர்ட் ரெண்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். எது இது எதுக்காக நான் பிரிக்கிறேன்றத உங்களுக்கு அனிமேஷன் கிளாஸ் வர்றப்போ புரியும். இதே ஐயை காப்பி பண்ணி ஸ்பெஷல் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டத்தையுமே சேர்த்து. அதையும் நெட்ஒர்க்கில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட லைன் ஆர்ட்டை ஃப்ளிப் பண்ணிப்போம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏற்கனவே லெஃப்ட்டு இயரை தான் நான் காப்பி பண்ணி வச்சுருக்குறோம். இதை நம்ம ரைட்டுன்னு மாற்றிக்கிறலாம். பெக்கிலையும் போய் மாற்றிக்கிறலாம்.
ஓகேங்களா, லெஃப்ட் ரைட்னு வந்துருச்சுங்களா. இப்போ நான் லைன் ஆர்ட்டை தான் ஊற்றிருக்கேன், கலர் ஆர்ட்டை அங்கே தான் இருக்குது. ஸோ டெலிட் பண்ணிடுங்க அதை, ஏற்கனவே டூப்ளிகேட் பண்ணி எடுத்ததுனால இப்போ இருக்கிற லைன் ஆர்ட்டே காப்பி பண்ணி கலர் ஆர்ட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி ஸ்கின் கலர் ஆல்ரெடி சூஸ் பண்ணி தான் இருக்குது, ஃபில் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம், அன்செலக்டாக இருக்கிறதெல்லாம் ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தா வெளில போயிடும். ஓகே, இந்த ரெண்டு இயர்ஸுக்கும் பைவட்டை நம்ம செட் பண்ணிடலாம், ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கலாம், மிடில் தான். அதையும் கொண்டு போய் ரெண்டத்தையும் சேர்த்து ஃபேஸில் வச்சிடலாம். இல்லை இப்போ ரெண்டு ஐயையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பெக்கு வேணும்னா கூட செலக்ட் பண்ணிவிட்டு பெக்கு கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இது ரெண்டுத்துக்கும் மிடில் நீங்கள் கூட வச்சுக்கலாம், ரெண்டு ஐயை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஃபேஸில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா, இப்போது ஹேர் மட்டும்தான் பேலன்ஸ் கரெக்டாக, ஏற்கனவே பழைய டிராயிங்லேருந்து ஹேரை மட்டுமே நம்ம காப்பி பண்ணி எடுக்கிறோம். இப்போது இதோட ஓல்டு டிராயிங் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த செட்டப்பே தேவையில்லை. கண்ட்ரோல் ஆர், ஹேர் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஹேர் எங்கே வருதுன்னா டோட்டலாக ஃபேஸுக்கு மேலே தானே வருது. ஓகே, இப்போது ஃபேஸுக்கு மேலே வருதுனால இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஃபேஸோட லேயர் எங்கே வருது, இங்கே வருது, இதுக்கு மேலே ஃபேஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு ஒரு பெக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி கொடுக்குறேன், இதோட பைவட்டை கொண்டு வந்து இங்கே கொடுத்துடலாம் ஹேருக்கு நடுவில். ஆக்சுவலாக ஹேரே வந்து மூணு பார்ட்டாக நம்ம பிரிக்கணும், அனிமேஷன் ஆகிறப்போ தேவைப்படும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதோட நான் முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் வர்றப்போ இந்த ஹேரை வந்து தனித்தனியாக எப்படி டீடைல் பண்ணுறதுன்றதை சொல்லலாம். இப்போ நான் ஃபேஸு கட்டர் அந்த ரெண்டு ஆப்ஷனை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னையோட டுட்டோரியலை தான். இப்போது நம்மளுக்கு இதோட அவுட்லைன் நமக்கு தேவையில்லை அப்படின்றது ஒரு பட்சத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் வச்சுருக்கோம் தெரியுங்களா, ஹேரும் நம்மளோட ஃபேஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போது ஹேர் வந்து லைனுக்கு மேலே வருதுனால ஏற்கனவே நம்ம லைன் ஆர்ட் ஒன்று கொடுத்துருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே லைன் ஆர்ட் இருக்குது தெரியுங்களா, லைன் ஆர்ட் எல்லாத்துக்கும் மேலே இருக்குல்ல. ஸோ ஹேரை வந்து எடுத்துகிட்டு வந்து ஹேர் எங்கே இருக்குது இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் போகிறது தெரியும், இந்த லைனை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு முன்னாடி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போது ஒட்டு மொத்தமாக ஃபேஸு அப்படியே பக்காவாக எஸ்டேடியே பண்ணது தான், பட் இதுக்குள்ளே நம்ம இன்சைடில் நிறைய டீட்டெயில் பண்ணியாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த ஃபேஸோட பெக்கை கொண்டு போய் நெக்கோட பெக்கில் எப்போதும் போல், அதாவது இது ஹெட்டு டோட்டலாக இதோட காம்போசிட்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு நெக்கு ரெண்டுமே சேர்ந்தது தான் பார்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஐ கரெக்டாக வருதுங்களா, இந்த ஃபேஸுக்குள்ளேயே கனெக்ட் ஆகிருக்கா, இது ரெண்டு ஐ செலக்ட் பண்ணிட்டோம் பெக் பண்ணி, இந்த பெக்கில் தான் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு டவுட்னா இந்த இடத்த நீங்கள் வந்து க்ளோஸாக பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட நான் வச்சிடுறேன் இந்த இடத்துல, இன்னும் கொஞ்சம் பெருசாகவே அந்த நெட்ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு உதவும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் ஃபேஸு, ஃபேஸை விட்டு எதுவுமே கட் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கு. ஏற்கனவே நேற்று நம்ம பண்ண டிராயிங்கில் கையோட சைஸை மட்டும் நான் குறைச்சி வச்சுருக்கேன், சரி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஆக்சுவலாக நான் பண்ண டிராயிங் வந்து கொஞ்சம் பென்சிலில் பண்ணது கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன், ஸோ அதை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணதுனால அந்த மாதிரி பண்ணியாச்சு பெருசாகவே. நீங்கள் பண்ணுறப்ப பர்ஃபெக்டான ஒரு டிராயிங்கை வச்சு கரெக்டாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேண்ட் நம்ம போட்டிருக்கோம் தெரியுங்களா, இங்கே இருக்கிற ஒரு ஹோல்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டு கலர் ஆர்ட்ல இருக்கிறதுனால ஆல்ட் க்யூ கொடுத்தீங்கன்னா இப்படி வரும், இதை மொத்தமாக சேர்த்து டெலிட் பண்ணிடுங்க, செலக்ட் பண்ணி ஹோல்ஸ் போயிடும். இப்போது இதுக்கு மேலே ஒரு பெல்ட் போட்டு இது ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து இந்த அளவுக்கு இப்படி வராது, இதோட கட் ஆகிடும் இந்த இந்த பிளேஸோட மிடில் பிளேஸோட. இந்த இடத்துல பெல்ட் எல்லாம் வரப்போகுது, பெல்ட்டும் கிட்டத்தட்ட நம்ம ஃபேஸுக்கு நம்ம பண்ண இந்த மாதிரி கட்டர் ஆப்ஷன்லாம் நம்ம பயன்படுத்தி ஃபேண்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துல ஒரு ஆஃப் க்ளோஸில் கலர் எப்படி கட்டரில் வைக்க போகிறோம் அந்த ஃபேண்ட்டோட கலரு, ப்ளஸ் நம்ம இந்த ஹேரெல்லாம் எப்படி செப்பரேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டேன் அரவுண்டு எப்படி பண்ண போகிறோம் இதோட அடுத்த வியூ, அதாவது 3/4 இதோ இந்த டிராயிங்கை அப்படியே மேனேஜ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் கொண்டு போக போகிறேன். பட் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க
எல்லா கேரக்டரும் டேனர் உண்டு. நீங்கள் டேனர் உண்டு பக்காவ ஒரு மாடல் ஷீட் ரெடி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி இமேஜை வச்சு அது மேலே நீங்கள் நான் பண்ணுற மெத்தடை அப்ளை பண்ணிங்கனாலே டேனர் உண்டு ரெடி ஆகிடும். பட் நான் இதை டேரெக்டாகவே நான் டேனர் உண்டில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து இதுவரைக்கும் தமிழில் யாருமே டூன் பூமை பற்றி போடலை. நானும் வந்து இந்த இந்த டூன் பூம் சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாது மீன்ஸ் இங்கே கற்றுக் கொடுக்குறது கரெக்டான டியூட்டோரியல் சென்ட்ரோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு இது தோணுச்சு, இது ஏதாவது நிறைய பேருக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், நிறைய பேர் இதை கற்றுக்கறணும். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட ஸ்டேஜில் இருக்கிற கற்றுக்கிற ஸ்டேஜில் நான் இருந்தப்போ எனக்கு டூன் பூம் யாருமே சொல்லித்தரல. நானே மேனுவலாக அவ்வளோ ஆர்என்டி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 இயருக்கு மேலே நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு 2-3 கிளாஸ்லேயே நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது, ஒரு ஒரு ஆப்ஷனும் எப்படி ஒர்க் பண்ணதுனே தெரியாது, உள்ளே போனால் அவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்குது. நெட்ஒர்க்ன்றதே வந்து நான் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 1 இயர் ஆனிச்சு. பட் உங்களுக்கு நெட்ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக ரொம்ப சின்ன சின்ன ஆப்ஜெக்டை 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்றதை பிரிக்கிறது. எதுக்குன்னா சடனாக எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்றனால ஒரு ஒரு கிளாஸில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்றைக்கி நான் ஃபேஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணது எதுக்காகனா, இதில் கட்டுன்ற ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த ஆப்ஷன் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு அனிமேஷன் பண்ணுறப்பையும் சரி, இப்போது ஃபஸ்ட்டு வியூவில் நம்ம டேனர் ரவுண்டில் நம்ம இந்த கட்டர்லாம் அப்ளை பண்ணியாச்சு, செகண்ட் வியூவில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது, தேர்ட் வியூவில் என்ன அப்டேட் ஆகப்போகுதுன்னு தெரியாது. ஸோ ஒரு டேனர் ரவுண்டை நம்ம ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளே நெட்ஒர்க்கில் நம்ம ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் 1 பை 1. எதுக்குன்னா ஃபஸ்ட்டு வியூவில் நம்மளுக்கு பக்காவாக வந்திருக்கும், செகண்ட் வியூ பண்ணுறப்போ இந்த இடத்துல நம்ம கட்டரை அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது, கட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துல நம்ம அப்ளை பண்ணி இதோட ஜாயின் பண்ணியிருந்தால் பெட்டராக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே அப்படியே ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணுறேன். அந்த ப்ராப்ளம்ஸையும் நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் டைரெக்டாக கடகடன்னால பண்ண முடியும், நான் ப்ராப்ளமாக பண்ணுற மாதிரி செஞ்சு நான் செய்கிறது எதுக்காகனா, ஸோ இந்த ப்ராப்ளம் பேசிக்காக கற்றுக்கிறவங்க எல்லாருக்குமே வருது. நான் அனுபவப்பட்டதில் நான் கற்றுக்கிட்டப்போ வந்தது. ஸோ நான் கற்றுக்கிட்டதில் நான் பண்ண தப்பையும் இதில் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் செஞ்சு காமிச்சு அந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்றது இதே கிளாஸையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறதுனால நீங்கள் தப்பு பண்ணாலும் உங்களால் ஈஸியாக அதை சரி பண்ணிக்க முடியும். ஒரு ஒரு கிளாஸை நீங்கள் பார்க்க பார்க்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய வீடியோ அப்லோட்ஸ் பண்ணுங்கன்னு. என்னோடய ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு ஃபினான்ஷியலோட தேவைகளையும் பார்த்துக்கிட்டு நான் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு 2லேருந்து மேக்ஸிமம் நான் 3 கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எதுக்குன்னா எனக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான். இதெல்லாம் நான் மிட்நைட்டில் உட்காந்தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு. அது இல்லாமல் குவாரண்டைன் பீரியடில் இருக்கிறோம் எல்லாருமே, எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் சேஃபாக இருக்குன்றதுனால என்னோடய ஒர்க்கையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோமில். அது இல்லாமல் உங்களுக்காக கிளாஸுக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் ரெடி பண்ணிட்டும் வரேன். எல்லாம் மிட்நைட்டில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே. எவ்ரிடேவும் நான் உங்களுக்காக நிறைய திங்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இந்த சாஃப்ட்வேர் மட்டுமே இல்லை மல்டிமீடியா சம்மந்தப்பட்ட அதாவது 2D ரிலேட்டடாக வீடியோ எடிட்டிங்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே பண்ணுறதுக்கு, ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுலேருந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணலாம் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு அனிமேஷன் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோவையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன். எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. எதுக்குன்னா இந்த டூன் பூம்ன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக உங்களுக்கு FBல எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தமிழில் டியூட்டோரியல் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பட் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுக்க கொடுக்க எனக்கு உண்மையிலேயே எக்ஸைட்டாக இருக்கும். ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு புதுசாக யாராச்சும் ஒருத்தவங்க கமெண்ட் கேட்குறப்போ, கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறப்போ, இல்லை இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறப்போ யோசிப்பேன் இவங்களுக்கு என்ன நம்ம ரிப்ளை பண்ணலாம், இவங்க கேட்ட விஷயத்தை நம்ம எப்படி அடுத்த வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் கொஞ்சம் திங்க் பண்ணி தான் வீடியோவை ரெடி பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு எல்லாருமே பக்கபலமாக இருந்து சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்றதை நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்குன்னா அடுத்தடுத்த வீடியோ போட்ட உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சேனலுக்கு வந்து எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்குன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேனலை. எல்லோரும் பார்க்கணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். நான் கற்றுக்காத விஷயங்கள்லாம் அந்த டைமில் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயம்லாம் இப்போ நிறைய பேர் ஈஸியாக கிடைக்கணும். இந்த குவாரண்டைன் பீரியடில் உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ எல்லார்ட்டையும் இன்டர்நெட்ன்றது கம்பல்சரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள். இந்த ஒரு 1 இயர் நம்ம கிராஸ் பண்ணி வர்றப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்ற ஒரு திருப்தியோடு நம்ம வரலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நிறையா கற்றுக்கிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்த விஷயத்தை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த விஷயம்லாம் நீங்கள் என்கிட்டே இருந்து ஒரு நான் என்னோடய வீடியோவை 1,000,000 பேர் பார்க்கணும், 1,00,000,000 பேர் பார்க்கணுன்றதை விட 10 பேர் பார்த்துருந்தா கூட 10 பேர் விஷயம் கற்றுக்கிட்டாங்க, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்றப்போ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லா பாருங்கள், நிறைய விஷயம் கற்றுக்குங்க. ஃப்யூச்சருக்கு என்னென்ன தேவையோ இப்போலேருந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிவிட்டு, இப்போ யங்ஸ்டராக இருக்கிறவங்கலாம் அனிமேஷனில் இப்போ புதுசாக வந்தவங்க எல்லாருமே ஒரு ஒரு டூலை எப்படி கற்றுக்கிறதுன்றது யோசிப்பாங்க.
டூல்ஸில் நிறைய இருக்குது, நான் நிறைய லாங்குவேஜ் இங்கிலீஷ்லலாம் இருக்குது டியூட்டோரியல்ஸ். பட் அவங்க சொல்லித்தரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 மினிட்ஸ் வீடியோ, 3 மினிட்ஸ் வீடியோவில் முடிச்சிக்கிறாங்க. டீட்டெயிலாக நான் கற்றுக்கிறப்போ இருந்த அதே டியூட்டோரியல் தான் இன்னமும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அவங்க டீட்டெயிலாக யாருமே சொல்லித்தரல, இதனால் இது எஃபெக்ட் ஆகும், இதனால் இது எஃபெக்ட் ஆகும், ஒரு ஒரு விஷயம் நம்ம அப்ளை பண்ணுறப்போ ப்ராப்ளம் இப்படி வரும், ஃபேஸ் பண்ணணும், இதை சரி பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத யாருமே சொல்கிறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதை கடை கடன் செஞ்சு காமிச்சிடறாங்க. ஸோ நம்ம செய்கிறப்ப தான் நிறைய ட்ராபேக்ஸ் வரும், நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நான் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்காகனா நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்தால் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து ஏற்கனவே நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ ரொம்ப நேரம் போட்டேன். ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சொன்னாங்க 1.5 மணி நேரம் வீடியோவா அப்படின்னு. யார் பார்க்க போகிறா இவ்வளோ நேரம் போட்டால்? நான் 1.5 மணி நேரன்றது வந்து எவ்வளோ நேரம் பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அதுலேருந்து நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலான்றதுக்காக தான் பெரிய வீடியோவாக கிட்டத்தட்ட நான் அதுக்காகவே ஒரு 1/2 டே ரெஃபர் பண்ணேன், எப்படி உங்களுக்கு சொல்லித்தரலான்ற விஷயத்துக்காக. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டேஜாக முடிச்சிக்கிறதுக்கு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அப்கிரேட் அடுத்த லெவல்ன்றதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இதோட டேனர் ஒன்ஸ் நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்போம். என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.